வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட்டு போன வருஷம் நிறைய பேர் தேட்டர் கீழ்த்த படத்தில் கண்டிப்பாக காத்தில் வர்சஸ் காங்குக்கும் ஒரு மிக முக்கியமான ரோலுக்குன்னு சொல்லலாம். நிறைய பேரோட ஃபேன் ஃபேவரட்டான படமாகவே மாறிச்சு. பிகாஸ் அந்த படம் கொரோனா டைமில் ரிலீஸ் ஆனதுன்னு தாண்டி தேட்டர் ப்ளஸ் ஹெச்பிஓ மேக்ஸ் வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போகாமல் இருக்க அந்த சமயத்தில் காத்தில் வர்சஸ் காங்க பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வந்துச்சு. ஸோ அந்த வகையில் நிறைய பேரோட ஃபேன் ஃபேவரட்டாக அந்த படம் வந்து மாறிச்சு. ஸோ அடுத்த மாதம் வருஷம் படம் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஏகப்பட்ட ரூமர்ஸ் நம்ம காத்ஸிலாவுக்கு தனி படம் வரப்போது காங்குக்கு தனி படம் வரப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு காட்ஸில்லா வர்சஸ் காங் 2 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணதுமே தாண்டி இந்த வருஷமே ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அது பார்த்தது குறைக்கே ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $125 million வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ போன படத்தோட இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் ப்ளஸ் இந்த படத்தோட ஒர்க்கிங் டைட்டில் முத கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காட்ஸில்லா வர்சஸ் காங் 2 தான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் திருப்பதிக்கு காட்ஸில்லா காங்கும் சண்டை போகணும்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் என்பதில் மொத்தமாக பார்த்துருவோம். போன படத்தில் காட்ஸில்லா வர்சஸ் காங் ஃபைட் அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் ஜெயிச்சான்னு சொல்லி. கண்டிப்பாக நம்ம காட்ஸில்லா தான் அசால்ட் பண்ணிச்சு இந்த பக்கம் காங்க. ஏறி நெஞ்சிலே மிதிச்சு நான் உன்னை பொழைக்க விடுறேன் தப்பிச்சுப்போ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா காங்கை மிரட்டிட்டு போயிருக்கும். ஐ மீன் அந்த ஃபைட்டுன்னு கூட சொல்ல முடியாது. அது நம்ம காட்ஸில்லா காங்க போட்டு புரட்டு போட்டுன்னு போட்டு எடுத்துச்சு. ஸோ அதிலே கிளியரம் கட்டா யார் வில்லன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப எதுக்கு காட்ஸில்லா வர்சஸ் காங் 2ங்கிற ஒரு விஷயம் வருது நீங்கள் கேட்பீங்க. எனக்கு கேட்டிங்கன்னா திரும்பவும் இந்த காட்ஸில்லா வர்சஸ் காங் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டீம் அப் மூவியாக தான் இருக்கு போது. ஏன்னா ப்ரீவியஸ் படத்தில் என்னதான் 3 ரவுண்டு நடந்திருந்தாலும் அல்ல காட்ஸில்லா ஜெயிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஃபைட் அப்போ ஆக்சுவலாக காட்ஸில்லா காங் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து தான் மெகா காட்ஸில்லாவை பொல பொலன்னு பொலந்துருப்பாங்க. என்னதான் காட்ஸில்லா வர்சஸ் காங்காக இருந்தாலும் பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் ஸ்டைலில் ஃபைனலாக ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேருமே இப்போதைக்கு சமாதானமாகி காட்ஸில்லா மேல் உலகத்தை சர்ஃபேஸ் உலகத்தை நான் பார்த்துக்கிறேன், உள்ளே இருக்க அந்த ஹாலோ உலகத்தை நீ பார்த்துக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிச்சு போயிட்டாங்க. ரெண்டு பேருமே இப்போதைக்கு கிங்ஸ் தான். நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ உயர்த்தோட கிங்காக கண்டிப்பாக இருப்பார் நம்புகிறேன். ஸோ அந்த கிங் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியாக தான் அது வந்து இருக்கணும். ஸோ அகெயின் இப்போ ரிலீஸ் ஆக போகிற அந்த காட்ஸில்லா வர்சஸ் காங் 2 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ஒர்க்கிங் டைட்டில் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், சன் ஆஃப் காங் தான் இப்போதைக்கு காட்ஸில்லா வர்சஸ் காங் 2 ஒர்க்கிங் டைட்டிலாக அமைய போகுது. ஸோ ப்ரீவியஸாக காங்குக்குன்னு சோலோ மூவி வருது, அது சன் ஆஃப் காங்க தான் இருக்க போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரூமர் கிளம்பிருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு இந்த காட்ஸில்லா வர்சஸ் காங் 2 வந்து பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் காங் தான் சொல்லி வந்து டைட்டிலே வச்சிருக்காங்க. ஐ மீன் அஃபிஷியல் டைட்டில் கிடையாது, இது வந்து ஒர்க்கிங் டைட்டில் அவ்வளோதான். இந்த பேட்மேன் இப்போ எடுத்து சொன்ன பேட்மேன் படத்துக்கு வெஞ்சன்ஸ்னு சொல்லி தான் அந்த ஒர்க்கிங் டைட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் டைட்டில்லாம் சும்மா வைக்க மாட்டாங்க, இஷ்டத்துக்குலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த படத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஆக்சுவலாக ஒர்க்கிங் டைட்டிலாகவே வைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக காங்கோட புள்ளியை வந்து பார்க்கலாம் தான் நம்புகிறேன். ஸோ காங்கோட புள்ளியை பேஸ் பண்ணி தான் பாசிபிள் இந்த மொத்த ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ போன படத்தோட டேரக்டர் ஆடம் மிங்கா தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த படத்தையுமே டேரக்ட் பண்ண போகிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கேன். போன படத்தில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மனுஷங்களை கம்மியாக காமிச்சு அந்த மான்ஸ்டர் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காமிச்சிருந்தாங்க. மிக முக்கியமாக காங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் முழு ஸ்டோரியுமே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா ஆடம் மிங்கட் காங்கை வந்து சூப்பராகவே டேரக்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக காட்ஸில்லாவோட அந்த ஸ்கோப் அந்த பேக் ஸ்டோரி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு, காங்குக்கு தான் அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு அதையே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண போகிறாங்க அவ்வளோதான். அதனால தான் ஒர்க்கிங் டைட்டில் முதல் கொண்டு சன் ஆஃப் காங் சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஸோ காங்கை பற்றின ஸ்டோரியாக தான் அந்த காட்ஸில்லா வர்சஸ் காங் 2 வந்து இருக்கணும். பட் அகெயின் இதுக்கு ஏன் காட்ஸில்லா வெர்சஸ் காங்னு சொல்லி திரும்ப பேர் வச்சாங்க சத்தியமாக தெரியல. பிகாஸ் காங் வந்து இப்போதைக்கு ஹாலோ இயர்த்தில் இருக்காரு. ஸோ ஆல்ரெடி காங்கோட முன்னோடிகள் எல்லாமே ஹாலோ இயர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஐ மீன் சாதாரணமாக கிடையாது, அந்த காலத்து ராஜாக்கள் மாதிரி வாழ்ந்திருக்காங்க. கோட்டையெல்லாம் கட்டி கோட்டைக்கு நடுவில் சிம்மாசனம் அமைச்சு சிம்மாசனத்தை சுற்றி அந்த காட்ஸில்லாவோட டோசல் பிளேட்ஸால் உருவாக்கப்பட்ட அந்த ஆக்சஸ் கோடாரிக்கலை பார்த்தீங்கன்னா வச்சு அப்படி ரூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் காங்கோட சிலைகளுமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்க விஷயத்தை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ மேபி மனுஷங்கள் ஹெல்ப் பண்ணி பாசிபிள் இந்த காங்கோட சிலைகள் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா காங்ஸ் குரங்குகளால் இந்த மாதிரி சிலைகளை வடிக்க முடியாது தானே. பட் ஐ குட் பி ராங், மேபி நல்ல புத்திசாலியான குரங்குகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாலோயத்தில் இருக்க மாதிரி கூட வந்து காமிக்கப்படலாம். இப்போதைக்கு சன் ஆஃப் காங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைட்டிலுமே வச்சிருக்க அந்த கந்தனாட இந்த காங்கோட புள்ளையை காமிச்சிருவாங்களான்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. காங்கு இப்போதைக்கு தனியாக தான் இருக்காரு. ஸோ அவரோட முன்னோடிகள் அண்ட் அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. காட்ஸில்லாவுமே அதை மாதிரி தான். ஸோ ரெண்டு பேருமே இப்போதைக்கு அவங்களுடைய இனத்தில் கடைசியாக இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க செத்தாங்கன்னா அவங்க இனமே மொத்தமாக அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பட் இப்போதைக்கு சன் ஆஃப் காங்னு சொல்லி வச்சிருக்க அந்த காந்தினால ஹாலோ இயர்த்தில் நம்ம காங் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பழைய படத்துக்கு சன் ஆஃப் காங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரே வச்சிருக்காங்க. அதில் ஒரு ஆல்பினோ குரங்கு, அதாவது ரேம்பேஜ் படத்தில் ஒரு குரங்கை பார்த்துருப்பீங்களே, அதே மாதிரி வெள்ளையாக இருக்க ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கீக்கோ அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம காங்கோட புள்ளைங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். பாசிபிளி அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ நிஜமாலே காங்குக்கு ஒரு புள்ள இருக்க மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படலாம். பட் இதெல்லாம் நம்ம காட்ஸில்லாவுக்கு சண்டை போட வரப்போ தான் சத்தியமே இல்லை. இல்லை ஹாலோ எடுத்து எனக்கு தாண்டா சொந்தம் ஒன்று சும்மா வேலை காரணம் தான் அமைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா திரும்ப காட்ஸில்லாவுக்கும் காங்குக்கும் சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். அதில் நம்ம காட்ஸில்லாவுக்கும் காங் அண்ட் அவருடைய பையன் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துமே பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம். கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
பட் இதில் எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. ஸோ போன படத்தோட ஒரு கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அமையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போன படத்தில் நம்ம காஜில் லிட்டரலி நம்ம காங்குக்கு உயிர் பிச்சை தான் பார்த்தீங்கன்னா கொடுத்து அமைச்சிருக்கு. ஸோ அது நினச்சிருந்தா கண்டிப்பாக கொண்டு இருக்கலாம், இப்போ கூட நினச்சா கொல்ல முடியும். பட் கொல்லாமல் அமைச்சிருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே பெருசாக எந்த ஒரு வாய்க்கா தகராறுமே கிடையாது. பட் திரும்ப அந்த சண்டை வந்து உருவாகிறதுக்கான காரணமாக இந்த சன்னுங்கிற ஒரு விஷயம் தான் அமையணும். ஸோ சன்னு சொல்வது பாசிபிளி நம்ம காஜிலாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து அடாப்ட் பண்ணலாம். நம்ம காஜிலா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் புளியை தூக்குறியா அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம். ஸோ காஜிலாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லும்போது கண்டிப்பாக மாத்திராக தான் இருக்கணும். ஏன்னா அந்த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் கண்டிப்பாக மாத்திரா தான் உயிர் விட்டு இந்த பக்கம் காஜிலா வந்து காப்பாற்றிருந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டாரா கிட்ட நம்ம காஜிலா பார்பிக்கு ஆகிருக்கும். அண்ட் அந்த படத்தோட எண்ணில் நம்ம மாத்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை விட்டுட்டு போனதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மோனார்க் எடுக்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்துச்சு. மேபி அந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வளர்க்கலாம். அதை பார்த்தா நம்ம காஜிலா வந்து காண்டாகியும் சண்டையும் போடலாம் மேபி. இல்லைனா சர்ஃபேஸ் உலகத்தில் நடந்த அந்த சண்டே அதை பார்த்தீங்கன்னா திரும்ப ரவுண்ட் டூன்னு சொல்லி ஹாலோ எடுத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அகே நம்ம காங் வந்து அவருடைய முன்னோடிகள் இருக்க இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. அந்த முன்னோடிகள் அந்த ஹாலோ இயர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹாலோ இயர்த்தில் அதுக்கு முன்னே ரேடியேஷனுமே இருக்குது. ஸோ திரும்ப செகண்ட் ஃபீட் வர அந்த சமயத்தில் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூஸ் டப்பு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய முன்னோடிகள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுமே அது கற்று தெரிஞ்சுக்கிட்டு வர மாதிரியும் காமிக்கப்படலாம். ஸோ ரவுண்ட் டூவில் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகி திரும்ப ஃபைட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சர்ஃபேஸில் நடந்த அந்த ரவுண்ட் ஒன் ஃபைட்டு இப்போதைக்கு சர்ஃபேஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் நடக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லைனா வேறு என்ன, ரெண்டு பேருமே டீம் அப் பண்ணி மூணாவது ஒரு வில்லனாக தான் எடுத்து நிற்கணும். ஸோ போன படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கா காஜிலா வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த மெக்கா காஜிலா அந்த ரோபோட்டை அவங்க என்ன தான் கொண்டிருந்தாலும் அதோடைய உண்மையான அந்த மெமரிஸ் எல்லாமே சேட்டலைட்டில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ டெக்னிக்கலாக அந்த சமயத்தில் அந்த சேட்டலைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து தடுத்து நிறுத்துவாங்க. அந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போந்து அந்த மிஷினை மட்டும் அடிச்சுக்கொண்டு இருக்கும். ஸோ உண்மையான மெமரி ஆக்சுவலாக சேட்டலைட்டில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஸோ திரும்ப அந்த சேட்டலைட்டில் ஸ்டோர் ஆகியிருக்க எல்லா மெமரிஸுமே எடுத்து மெக்கா கிடரா அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு இன்னொரு மிஷினையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கி அகைன் நம்ம காஜிலாவை போட்டு தரத்துக்காக வரலாம். அதுக்கு நம்ம காங்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். ஸோ திரும்பவும் இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப்பாக அமையிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த படத்தோட முக்காவாசி ஷூட்டிங்கை ஆஸ்திரேலியாவில் தான் எடுக்க போகிறாங்களாம், அதை வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் $125 million வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்டேருந்து இந்த காசு போச்சு தான் எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. மேபி டபிள்யூபியாக இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு டபிள்யூபி டிஸ்கவரியோட ஃபஸ்ட் ப்ராஜெக்டாகவே மான்ஸ்டர்ஸ் படம் தான் இருக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இந்த புஷ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க முடியும். பட் போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூபிக்கும் லெஜெண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்துச்சு. லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே ஒன் தியேட்டர் அண்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணதாக இருந்தால் எங்களுக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட $250 million வந்து பார்த்தீங்கன்னா காசாக வாங்கிட்ட அப்புறம் தான் அந்த படத்தை டே ஒனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கே அக்செப்ட் பண்ணாங்களாம். அண்ட் அந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டையில் முடிஞ்சு இப்போதைக்கு ஆப்பிள் டிவி ப்ளஸில் காஜிலாவுக்கு ஒரு சீரீஸே வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. டெக்னிக்கலாக அவங்க வந்து ஹெச்பிஎம் மேக்ஸில் தான் கொடுத்துருக்கணும். பட் அதை தாண்டி இப்போதைக்கு ஆப்பிள் டிவி ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த சண்டை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் லெஜெண்ட் அண்ட் டபிள்யூபி ஒன்றா சேர மாட்டாங்க தான் நினச்சிட்டுருந்தோம். பட் இப்போதைக்கு அந்த டபிள்யூபி டிஸ்கவரி மர்ஜர் நடந்திருக்கல, உள்ளே இருக்க நம்ம டேவிட் ஜாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டபிள்யூபி சண்டை போட்ட எல்லாருமே தேடி தேடி போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப உள்ள கூட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் கூடயுமே வந்து பேசியிருக்காரு. பேக்ரவுண்டில் நம்ம பென் அஃப்ளெக் ஜாக்ஸ் நட கூடயே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்க மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே தாண்டி பாசிபிள் அவர் லெஜெண்ட் கூடயுமே பார்த்தீங்கன்னா பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ திரும்ப லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபி கூட ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி மான்ஸ்டர் வர்ஸ் படங்களை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுக்கு முன்னாடி கட்ச அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது மொத்தம் 8 மான்ஸ்டர் வர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனில் போயிட்டு இருந்துச்சா. ஸோ அதில் காங்குக்கு தனிப்படம், காஜிலாவுக்கு தனிப்படம், அதே மாதிரி இன்னும் 3 படங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் தான் காஜிலா வர்சஸ் காங் டூவே வர மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு காஜிலா வர்சஸ் காங் டூவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தோட எண்ணில் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷத்தோட எண்ணில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக 2024 தான் நீங்கள் வந்து படத்தை எடுத்து பார்க்க முடியும். பட் அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க தான் நம்புகிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். எத்தனை பேர் இப்போதைக்கு காஜிலா வர்சஸ் காங் டூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரவுண்ட் டூக்கு எத்தனை பேர் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? அஃப்கோர்ஸ் நீங்கள் எந்த டீமில் இருக்கீங்க அதேமே கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லிங்க் பண்ணி தெரிய விடுவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ஆசமான உடலமைப்பட்டு இருந்திருக்கேன். ஹேப் அண்ட் கேஸ் வட்டா.